வணக்கம். பழம்பெரும் நாடக கலைஞர் மதுரை சுக்காம்பட்டி பி.ஏ. விஜயராஜன் ஐயா அவர்கள் நேற்று காலை 3 மணியளவில் காலமானார்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக கலைத்துறையில் பணியாற்றி நேற்று உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு 2 மகன்களும் 1 மகளும் உண்டு. மூவருக்கும் திருமணம் செய்து வைத்து நல்ல முறையில் வாழ்ந்து வந்த அவர்கள் குடும்பத்தில் ஒரு மீளா துயரம் ஏற்பட்டிருக்கிறது. நந்தனார் நாடகத்தில் தனக்கென ஒரு பாணியை வகுத்து கொண்ட ஐயா அவர்கள் பவளக்கொடி, சத்யவான் சாவித்ரி, பாமா விஜயம், வள்ளி திருமணம் போன்ற நாடகங்களிலும் நடித்து பெயர் பெற்றிருக்கிறார்கள். தொடக்க காலத்தில் பல்லாலப்பட்டி சேதுராமன் நாடக ஆசிரியர் ஐயா அவர்களிடம் வள்ளி திருமணம் நாடகம் பயின்று அரங்கேற்றினார். அதனைத் தொடர்ந்து சத்யவான் சாவித்ரி, பாமா விஜயம், பவளக்கொடி, வள்ளி திருமணம், நந்தனார் நாடகங்களையும் அம்மையப்பன் நாடகாசிரியர், மதுரை தங்குவேலையா நாடகாசிரியர், வையூர் கோபாலையா நாடகாசிரியர் ஆகியோரிடம் முறையே பயின்று வெற்றி கொடி நாட்டி வந்தார்கள். நாடகத்துறையினை தொடர்ந்து கடந்த 2-3 ஆண்டுகளாக பட்டிமன்றங்கள், பழக்காடு மன்றங்களுக்கும் சென்று வந்தார்கள். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குகசீல ரூபன், சித்திரா கணபதி, கம்பம் பாரதன் போன்ற இன்னும் பல நடுவர்களோடு பணியாற்றி சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னதாக ஐயா அவர்கள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார்கள். நேற்று அதிகாலை 3 மணியளவில் ஐயா அவர்கள் சிகிச்சை பலனின்றி இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களின் இழப்பு இந்த நாடகத்துறைக்கு பெருழப்பாகும். ஐயா அவர்களுக்கு அனைத்து நாடக நடிகர் சங்கங்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கலைஞர்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தியடைய அனைத்து கலைஞர்களின் சார்பாகவும் மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். வணக்கம்.